திருமாவை பதம் பார்த்த அண்ணாமலை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கொடுத்த பேட்டி ஒரு புறம் விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. பத்திரிகையாளர்களை குரங்கு என சொல்லிவிட்டார் என சிலர் ஆவேசமாக பேசி வருகின்றனர். அது ஒரு புறம் என்றால், கடலூரில் அண்ணாமலை ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பேச்சுக்களை பார்த்து இரண்டு பேர் மிகவும் அவதிப்பட்டு போயிருக்கிறார்களாம். ஒருவர் தமிழக அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம், மற்றொருவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். இதில் பலரும் அண்ணாமலை அமைச்சர் பன்னீர்செல்வத்தை விமர்சனம் செய்ததை கவனித்த நிலையில், சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவனை விமர்சனம் செய்ததை மறந்துவிட்டனர். ஆனால் VCKவினர் விமர்சனம் செய்வதாக எண்ணி அதனை மக்கள் பார்வைக்கு கொண்டு சென்று விட்டனர். மேடையில் பேசிய அண்ணாமலை இதே கடலூரில் சிதம்பரம் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு இங்கிருந்து சென்று டெல்லியில் போண்டா சாப்பிட்டுவிட்டு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் என கத்திவிட்டு திரும்புவதுதான் வேலையா, விரைவில் சிதம்பரம் தொகுதியில் மாற்றம் வரும் எனவும் அண்ணாமலை பேசியிருந்தார். இதுதான் திருமாவளவன் தரப்பை ஆவேசமடைய செய்துள்ளது. குறிப்பாக தற்போதுதான் தெலுங்கானா முதல்வர் உடனான சந்திப்பு, டெல்லியில் ஆம் ஆத்மி அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சருடனான சந்திப்பு என தேசிய அளவில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதாக திருமாவளவன் பெருமையாக தொகுதி முழுவதும் VCKவினர் பேனர் அடித்து மகிழ்ந்து வந்தனர். ஆனால் திருமாவளவன் டெல்லிக்கு செல்வது ஒன்றிற்கும் உதவாத ஒன்று என்று அண்ணாமலை பேசிய பேச்சுக்கள் இப்போது கடலூரில், குறிப்பாக சிதம்பரம் தொகுதியில் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கிறது. எங்கள் தலைவர் தேசிய அளவில் மிகப்பெரிய ஆளுமையாக வருவதை விரும்பாத அண்ணாமலை எங்கள் தலைவரை தேவையின்றி பேசி சென்றுள்ளார் என VCKவினர் கடலூர் முழுவதும் கொந்தளித்து வருகின்றனர். எது எப்படியோ தமிழக அரசியலில் ஒரே மையமாக அண்ணாமலையின் பேச்சுக்கள் மாறி வருவது, பாஜகவை சுற்றியே ஊடகங்கள் விவாதம் தொடங்கி அரசியல் கட்சிகளின் அணுகுமுறை என அனைத்தையும் புரட்டி போட்டிருக்கிறது. அண்ணாமலை திருமாவளவனின் சொந்த மாவட்டத்தில் வந்து பதிலடி கொடுத்தது போன்று திருமாவளவனும் நேரடியாக அண்ணாமலையின் சொந்த மாவட்டமான கரூருக்கு சென்று அண்ணாமலைக்கு சவால் விடுவார் என்று VCKவினர் சமூக வலைதளங்களில் ஆவேசமாக பேசி வருகின்றனர். திமுக தமிழ் மொழியை புறக்கணிப்பதாக பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பாஜக முடிவு செய்த நேரத்திலேயே கடலூரை அண்ணாமலை தேர்வு செய்தது அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் மற்றும் திருமாவளவன் ஆகிய இருவருக்கும் அவர்கள் சொந்த மாவட்டத்திலேயே பதிலடி கொடுக்கத்தான் என்கின்றன கமலாலய வட்டாரங்கள்.